டேஸ்ட் தி டெய்லி. அதிமுகவின் மாசேக்கல் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16 நடக்கும் என எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பல பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் என்கிறார்கள். அதாவது அதிமுக பிரச்சனைகளுக்கு கிளைமேக்ஸ் வரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அவசர செயற்குழுவை கூட்ட வேண்டிய அவசரம் என்ன என்பது குறித்துதான் அதிமுகவில் பேசு பொருளாகி வருகிறது. கிட்டத்தட்ட அதிமுகவில் பெரிய புயலை போல இந்த கூட்டம் மாறியுள்ளது. திமுக பாஜக கட்சிகள் கூட இந்த செயற்குழுவை உன்னிப்பாக கவனிக்கின்றன. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாசேக்கள், எம்எல்ஏக்கள், அணி செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் அதிமுகவின் செயற்குழு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி. அது என்னவென்றால், மாசேக்களை தொடர்பு கொண்டு எந்த சூழலிலும் OPS தினகரன் இணைப்பு பற்றியோ ஒன்றிணைய வேண்டும் என்பது பற்றியோ பேச்சை எடுக்கக்கூடாது என அட்வைஸ் செய்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அவரவர் மாவட்டத்தில் உள்ள செயற்குழு உறுப்பினர்களிடம் ஸ்ட்ரிக்டாக அறிவுறுத்துங்கள் என சொல்லியுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு கழக கட்டுப்பாட்டை மீறாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ளலாம், ஆனால் தொண்டர்கள் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டுமே என்று சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் பலர். செயற்குழுவில் ஒற்றுமையை பற்றி ஏன் பேசக்கூடாது, என்ன காரணம் என விசாரித்த போது, மணியான சீனியர்கள் உட்பட சிலர் சசிகலா, தினகரன், OPS ஆகியோரை இணைப்பதற்காக கட்சியை வலிமைப்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என இந்த முறை அழுத்தமாக விவாதிக்க தயாராகி இருக்கிறார்களா, அதற்காக மாவட்டத்தில் தங்களின் ஆதரவாளர்களாக இருக்கும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கிளாஸ் எடுத்து வருகின்றனரா, அதாவது செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிணைவது பற்றி பேச்சை ஆரம்பியுங்கள் என தங்களின் ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எடப்பாடிக்கு இது தெரிந்துள்ளது. இதனை அவர் ரசிக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு விவாதம் செயற்குழுவில் எழக்கூடாது என்பதற்காகத்தான் மாசேக்களுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார் என கூறப்படுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க வேண்டுமானால் கட்சி வலிமையாக வேண்டும். தீர்க்கமாக இருக்க தொண்டர்கள் எடப்பாடியின் இந்த அட்வைஸ்களை ஏற்பார்களா என தெரியவில்லை. மொத்தத்தில் செயற்குழுவில் நிறைய விவாதங்கள் உருவாகும் என்பதால் ரகளைகளுக்கு பஞ்சம் இருக்காது என்று விவரிக்கின்றனர். இதற்கிடையே வருடத்திற்கு ஒரு முறையாவது செயற்குழு கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணைய விதி. அதனால் மாசேக்கல் கூட்டத்தை ஏன் கூட்ட வேண்டும், செயற்குழு கூட்டமாகவே நடத்தலாமே என சொல்லப்பட்டதால் தான் செயற்குழுவை கூட்டுகிறார் எடப்பாடி என்று கூறப்படுகிறது. கூட்டத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் நடமாட்டம், இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுதல், விலைவாசி உயர்வு, பல்வேறு கட்டண உயர்வுகள் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை மையமாக வைத்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். மேலும் தேர்தல் பணிகளை திமுக அரசு முன்னெடுத்து வருவதால் அது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி வழக்கமான செயற்குழுதான் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் அதிமுக மாசேக்கள். இந்நிலையில் கிளைமேக்ஸ் அதிமுகவின் பிரச்சனைகளுக்காகவா, இல்லை அதிமுகவுக்கே வா என்று வியக்கும் வண்ணம் உள்ளன அவர்களின் செயல்பாடுகள். Taste the daily.